இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவங்களுக்கு பார்த்தாவே கழுத்து வலி அல்லது அந்த கை மூட்டு வலி கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம் ப்ளஸ் பார்த்தா மூட்டு வலி கழுத்து வலி வரும் சார். வரிசையாக இருக்கு, எல்லாருமே ஏதோ ஒரு டேப்லெட்டோ அல்லது ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஆவரேஜாக பார்க்கும்போது அது ஒரு பெரிய, இந்த இளைஞர்கள்லாம் என்ன ஆக போகிறாங்கன்னு தெரில. இளைஞர்களையும் சேர்த்துக்கணும், எல்லாமே அப்படி இருக்குது. அதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரிஞ்சு, ஒரு நண்பர் காலையில் இருந்து வீட்டில் இருந்து கிளம்பி ஏசி பஸ்ஸில் போய் அங்கே உள்ள ஏசி ரூமுக்குள்ளேயே இருக்கார், திருப்பி வரும்போது ஏசி பஸ்ஸில் வர்றாரு, நைட் ஆகிடுது, இங்கே வந்துடுறாரு. திடீர்னு ஒரு நாள் ஸ்டக்காகி டோட்டலாக கை கால் எல்லாம் ஒவ்வொரு மூட்டும் வலிக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாகி ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போனவுடனே அவர் வேறு ஒன்றும் சொல்லலை, நீங்கள் வந்து மெயின் பேசிக் இந்த மாத்திரை மருந்தெல்லாம் நிறுத்திட்டு சன்லைட்டில் போய் உட்காருங்க. சாட்டர்டே சண்டே என்ன செய்கிறீங்க, உட்காந்துருக்கீங்க ஜாலியாக, பழையபடியும் அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கீங்க, அது வேண்டாம், மொட்டை மாடியில் போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னார். இது அவங்களுக்கு, இது ஏன் இந்த மாதிரி பிரச்சனையை எப்படி அவங்க சால்வ் பண்ணலாம்? இது நல்ல நீங்கள் கேள்வி, நீங்களே கேட்டு ஆன்சரும் நீங்களே சொல்லிட்டீங்க. ஏசி பஸ்ஸில் போகிறாங்க, ஏர் கண்டிஷன் என்வரன்மெண்ட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு பதிலையுமே நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ அந்த ஐடி கல்ச்சர்ன்றது ஒரு புது கல்ச்சர் சார். ஆமாம், இப்போ இந்த எந்த ஜாப்லேயும் இல்லாத மாதிரி இந்த ஜாப், இந்த மாதிரி ஒர்க்கில் என்ன நடக்குதுன்னா, வீட்டிலருந்தே ஏசி காரில் ஏசி பஸ்லேயே கூட்டு போயிடறாங்க. அங்கே ஒர்க் பண்ணுறதும் ஏர் கண்டிஷன் என்வரான்மெண்ட்டு, அங்கேயும் சீட்டை விட்டு எந்திரிக்க வேண்டிய சூழ்நிலையே கிடையாது. காலையில் 9 மணிக்கு வேலை ஆரம்பித்தாங்கன்னா சாயங்காலம் 6 மணி 8 மணி வரைக்கும் அவங்க கம்ப்யூட்டர்லேயே தான் உட்காந்துருக்க வேண்டியிருக்கும். ஸ்நாக்ஸு ஃபுட்டு எல்லாமே பக்கத்தில் தட்டில் கொண்டு வந்து வச்சிடுறாங்க, அதுவும் எந்திரிச்சு போய் போகிறதுக்கும் வேலை இல்லை. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து உட்காந்தே வேலை செய்ய வேண்டியிருக்கு. ப்ளஸ் அந்த ஒரு குறிப்பிட்ட வேலையை ஒரே மாதிரியான பொசிஷனில் ஒரே மாதிரி இடத்துல உட்காந்துட்டு அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கிறதுனால என்னாகுன்னா, தண்டுவடத்தில் ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள் வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது. தண்டுவடத்தில் ரெண்டே இடம் தான் ஸ்ட்ரெயின் ஆகும். கழுத்து எலும்பு, முதுகெலும்பு வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் 33 எலும்புகள் இருக்குது. இதில் சர்விகல் ஸ்பைன் சொல்லக்கூடிய கழுத்தில் வந்து 5வது எலும்பு 6வது எலும்பு, அதுலேயும் லம்பார் ஸ்பைன் அப்படி சொல்லக்கூடிய இடத்துல L4 L5, இந்த ரெண்டு இடமும் தான் மனித உடம்புல ஜாஸ்தி ஸ்ட்ரெயின் ஆகக்கூடிய இடங்கள். யாருக்கு வரும்னா, கண்டினியூஸாக உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் அது வரும். ஈவன் மேனுவல் ஒர்க்கு மூட்டை தூக்குறவங்க கூட இந்த ப்ராப்ளம் வராது. இது கூட வந்து இந்த பக்கவாத்தியங்கள், ஏசி என்விரான்மெண்ட்டு, டென்ஷன், இந்த ஒர்க் டென்ஷன், ப்ளஸ் லேக் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். வீட்டுக்கு வந்தால் சனி ஞாயிறு வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன், ரெஸ்ட் எடுத்துருவார், தூங்கிடுவார், சோம்பேறித்தனமாக செலவழிப்பாங்க அந்த டயத்தை, எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்குது. ஃபுட் ஹேபிட்டும், ஃபுட் ஹேபிட் அதில் ஏன்னா அந்த மசாலா நிறையா சேர்ந்தால் இன்டெஸ்டைனில் ரொம்ப கேஸ் ட்ரபிள் இருந்தால் அது வீக்காக இருக்கிற இதை ப்ரிக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், இன்டெஸ்டைன் சிஸ்டம் வேறு, இது சிஸ்டம் வேறு, அது வந்து கேஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆமாம், அது வந்து ஃபுட்டில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்கள் வைத்து தான் கெடுக்கும். பட் அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், லைக் பாலிஷ் ரைஸ் யூஸ் பண்ணுறோம், ஃப்ரிட்ஜில் வச்ச பொருட்கள் சாப்பிட்றோம், அதில் ஏற்படக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ், கெட்ட சத்துக்கள் வந்து அந்த முதுகெலும்பில் இருக்கக்கூடிய ஜவ்வுகள், டிஸ்கை வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராய் பண்ணுறது, டீஜெனரேட் ஆக வைக்கிறது. அந்த டிஸ்க்கு தான் வந்து கழுத்து வலிக்கும் இடுப்பு வலிக்கும் காரணமாக வருது. இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிவிட்டு திடீர்னு ஒன் டே இடுப்பு பிடிச்சிக்கிட்டு தான் நிற்க முடியல, உட்கார முடியலன்றது காரணம் அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் தான். ஸோ இந்த மாதிரியான ஐடி எம்ப்ளாயீஸ்க்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது, ப்ளீஸ் டூ எக்ஸசைசஸ், அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது டெய்லி உங்களை முதுகையும் உடம்பையும் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், நடங்க, அதுவும் வெயிலில் நடங்க. வெயில் வந்து உடம்புல ஒரு 10 நிமிஷமாவது 15 நிமிஷமாவது உடம்புல படணும். அப்புறம் நல்ல உணவு பழக்க வழக்கங்கள், ஹெல்தி கால்சியம் ரிச் டயட் கொஞ்சம் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறது. இந்த பிஸா, இந்த நூடுல்ஸு, இந்த மாதிரியான வகைகளெல்லாம் தவிர்க்க சொல்கிறோம். இயற்கையான பழங்கள் காய்கறிகள் நிறைய சேர்த்துக்க சொல்கிறோம், பால் பொருட்கள் நிறைய சேர்த்துக்க சொல்கிறோம். இதெல்லாம் தான் வந்து அவங்களுக்கு அந்த தடுப்பு நடவடிக்கைகள்.